ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு, இன்னைக்கு பாயாசம் தான், சவ்வரிசி பாயாசம் செஞ்சிட்ருக்கிறேன். இன்னைக்கு என்ன விசேஷம்னா, வாங்க பாயாசம் செஞ்சுக்கிட்டே நம்ம என்ன விசேஷம்னு உங்களை சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே உங்களால் தான். அந்த சந்தோஷமான விஷயத்த கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து சவ்வரிசி பாயாசம் செஞ்சிட்ருக்கிறேன். இங்கே பால் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இங்கே ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு ஜவ்வரிசி நான் வேக வச்சிட்ருக்கிறேன். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்துல, அந்த சவ்வரிசி பாயாசம். சவ்வரிசி பாயாசம் வச்சுட்டு சூப்பராக இருக்கும் சவ்வரிசி பாயாசம். இன்னுமே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். இங்கே பாலும் சவ்வரிசி வெந்துட்டு இருக்குது. சவ்வரிசி பாயாசம் காய்ச்சிட்டு ஒரு சின்ன விசேஷம்தான் அது, அதாவது எனக்கு வந்து பெரிய விசேஷம். அது என்னென்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க, சவ்வரிசி பாயாசம் காய்ச்சிட்டே பேசலாம். பாப்பாவும் தம்பியும் கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புறதுக்குள்ள ஸ்கூலுக்கு போகலையும் அந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கும் சொல்லிடணும். இப்போ வாங்க, சவ்வரிசி நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பால் பொங்கிருச்சு. பால் இன்றைக்கி பொங்க வச்சாச்சு. சரி, இன்றைக்கி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சவ்வரிசி பாயாசம் செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. ஏன்னா சவ்வரிசி நம்ம ஊற வச்சுருந்தேன், நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுனால ஒரு கொதியிலே வந்துடும். ரெண்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். இந்த சவ்வரிசி கூட கொஞ்சமாக பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும் சவ்வரிசி பாயாசம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம சவ்வரிசி நல்லா ஊற வச்சுட்டேன், அதனால தான் நமக்கு சீக்கிரம் வெந்துருச்சு. பாருங்கள், சவ்வரிசி வந்து ஊற வச்சுருங்க. ஊற வைக்காமல் போட்டோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம ஊற வச்சு போட்டோம்னா டக்குன்னு வந்துடும். இப்போ ஒரு கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு சவ்வரிசி. இப்போ நம்ம சக்கரை போட்டுக்கலாம். பாலோடு சேர்த்து நல்லா வெந்ததுனால இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சக்கரை போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்து எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் போடுறேன். நல்லா சக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரே ஒரு கொதி வரட்டும். நமக்கு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பாயாசம் ஊற்றணும். ஏன்னா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இங்கே பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. இப்போ நம்ம இறக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இதில் வந்து திராட்சை முந்திரி தாளிச்சு கொட்டிடலாம். இன்னும் பால் நான் ஊற்றணும், அதனால் இப்போ வந்து இறக்கிட்டு நம்ம திராட்சை முந்திரி தாளிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானது வந்து நம்ம முதல் வந்து முந்திரி பருப்பு போட்டுறணும். இப்போத்தே வந்து முந்திரி பருப்பு கருகாது. முதல் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுக்கட்டும். இங்கே முந்திரி கொஞ்சம் கருகிருச்சு, அதனால் நான் அப்படியே வந்து திராட்சையை சேர்த்துட்டேன். கொஞ்சம் ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நல்லா பொரியட்டும். ரெண்டுமே நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்தது அப்படியே நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். அப்படியே நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிடலாம். இப்போ அந்த ஜவ்வரிசி பாயாசத்தில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அதில் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நமக்கு சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம், பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம என்ன விசேஷம்னு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பால் பாயாசம் வச்சாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நான் பால் பாயாசம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. இப்போ வாங்க, அது என்ன சஸ்பென்ஸ்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன விசேஷம்னு உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுதான் நேற்று நைட்லேருந்து ஒரு 11 மணிக்கெலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி, அக்கா நீங்கள் 50,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆசீர்வாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து நான் இன்றைக்கி 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களுடைய சப்போர்ட்டு தான். நீங்கள் இல்லாமல் நான் எப்பயுமே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் வரணும். சீக்கிரம் வந்து சொல்லுத்தங்க காட்டுங்கன்னு சொல்கிறேன். ஆகி சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா 50,000 சப்ஸ்கிரைப். பையனுக்கு பாப்பாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அதோட எங்கள் வீட்டுக்காருமே நைட் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர்தான் முத முத வந்து சொன்னது, நீ 50,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோமான்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து கேக் வாங்கியாச்சு. நம்ம கேக்லேயுமே வந்து நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான் நான் கேக்கு வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நம்ம வரப்போகிற சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் நான் கேக்கு வெட்டணும் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய எல்லாமே எனக்கு நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எனக்கு வந்து நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்டே வரல, நல்லா பாசிட்டிவ் கமெண்டாத்தையும் கொடுத்துருந்தீங்க. அக்கா நீங்கள் மீண்டும் மீண்டும் சீக்கிரம் வந்துடுவீங்கக்கா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கக்காண்டிங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப அழுகையாக இருக்குது உங்கள்கிட்ட பேசணுங்களு. கண்டிப்பாக நம்ம தொடங்கலான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேக் கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா முழுக்க முழுக்க என்னுடைய பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப எனக்கு வீடியோ எடுக்கிறது எல்லாமே என் பையன்தான். அவரும் எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுப்பார். ரொம்ப சங்கம், எனக்கு அழுகாக வருது பேசணுன்றது சுத்தம்.
இந்த சப்ஸ்கிரைபருக்கு மெயினாக வந்து எங்கள் வீட்டுக்காரு, என் பையன், எங்கள் பாப்பா எல்லாருமே. அதை விட கார்த்தியாவும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. இளவரசனுமே எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, அப்படி நம்ம இளவரசன் இலாக்காய் சேனல், அவங்களுக்காகவும் இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப ரொம்ப நம் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் இளவரசா காயத்ரி. இப்போ வாங்க நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டுங்கய்யா. அத்தை 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறதுக்கு மொதல் மொதல் உங்களுக்கு தான் கேக் என்னையா. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்காகத்தே முதல்ல நீங்கள் முதல் சாப்பிடுங்கன்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நான் வந்து மீட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை. இப்போ வாங்க முதல் நம்ம அப்புக்குட்டி கொடுத்துடலாம். அப்புக்குட்டி நிறைய நாள் வந்து நம்ம வீடியோவில் வந்திருக்காரு. இந்த அப்புக்குட்டி எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லிடு. அங்கே சொல்லிடு. ஹரிஸ்க்கும் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா யோகா பாப்பாவுக்கு இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. இந்த பாப்பா அவங்களுமே வந்து பார்த்துட்டு, அக்கா எப்படிக்கா செய்கிறீங்க, நீங்கள் எப்படிக்கா சமைக்கிறீங்கன்னு அவங்க பையன் உங்கள் வீட்டுக்காரும் இந்த பொண்ணுந்தே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் 50,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோடனே வாழ்த்துக்கள் வந்து, அக்கா நீங்கள் நைட்டில் வந்து நான் 50,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டீங்கன்னு வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. அந்த பாப்பாவுக்காகவும் என்ன பேர் தங்கா? அனுசியா. எனக்கு வந்து பேர் அவ்வளோவா வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு முதல் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் காரணமும் அவங்களும் இந்த எங்கள் வீட்டுக்கார் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 50,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டேன். இதே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. இன்னும் நம்ம 100,000 சப்ஸ்கிரைபர் வந்து சில்வர் பட்டன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுங்க எனக்கு. இதே மறுபடியும் நம்ம வந்து இப்போ 50,000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம கேக் கட் பண்ணியிருக்கோம். இன்னும் 100,000 சப்ஸ்கிரைபருக்கு உங்களுடைய நம்ம சப்ஸ்கிரைபர் முன்னாடி நான் கேக் கட் பண்ணணும். சில்வர் பட்டனும் சீக்கிரம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கேக் கட் பண்ணியாச்சு, பாயாசம் செஞ்சுருக்கேன். வாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல் செஞ்சுருக்கேன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோவை முடிச்சுக்கலாம். வாங்க. பாயாசம் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே பாயாசம் செஞ்சுருக்குது. இங்கே சாதம் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் இது காரக்குழம்பு. இங்கே வந்து வேர்க்கடலை போட்டு பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயும் பசங்களுக்காக இன்றைக்கி வந்து பால் பாயாசம், அது ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 50,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்கு இந்த சந்தோஷத்தோடவே மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட ரொம்ப வந்து எனக்கு அழுகு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழுகு இருந்து ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பசங்களாம் ஹாய் சொல்லியிருங்க தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனுக்குடனே பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிகளை பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.